இன்றைக்கு போகிற வழிக்கு புண்ணியத்தில் நம்ம பார்க்க போகிறது 63 நாயன்மார்களில் ஒருவரான திருநீலக்கண்ட நாயனார் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். திருநீலக்கண்ட நாயனார் ஒரு குயவர் குலத்தில் தோன்றினார். சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். ஓயாமல் எப்பொழுதும் திருநீலக்கண்டம் திருநீலக்கண்டம் என்று சொல்லி மகிழ்வார். இதனால் எல்லோரும் இவரை திருநீலக்கண்ட நாயனார் என்று அழைத்து வந்தார்கள். சிவபக்தியோடு சிவனடியார்களுக்கு திருத்தொண்டு புரியவும் மிகவும் விருப்பமுள்ளவர். தம்முடைய ஜீவனத்திற்காக தன் குலத்தொழிலான சட்டிப்பானைகள் போன்ற மண்பாண்டங்களை ஏராளமாக செய்து வந்தார். சிவனடியார்களுக்கு அவர்கள் மகிழும் வகையில் சிறப்பாக திருவோடுகளை செய்து வழங்குவதையும் திருத்தொண்டாக நடத்தி வந்தார். உலகத்தவரையொட்டி அவர் தம் மனைவியோடு இல்லறம் புரிந்து இனிமையாக வாழ்ந்து வந்தார். அவர் மனைவி அருந்ததி போல் கற்பில் சிறந்தவள், அழகானவள், இளமையானவள். நீலக்கண்டரோ இளமை மேலோங்க இன்பத்துறையில் மிகவும் விருப்பம் கொண்டார். அதனால் தன் மனைவியுடன் கூடி மகிழ்ந்து வந்தார். அவ்வாறு வாழும்போது தன் சிற்றின்பத்தின் காரணத்தால் வேறொரு பெண்ணிடம் சென்று விட்டு வீட்டிற்கு வந்தார். இதை அறிந்த அவர் மனைவி மனம் பொறுக்காமல் மனஸ்தாபம் கொண்டாள். வேறொரு பெண்ணை தொட்ட கையால் தன்னை தொடவிடக்கூடாது என்று எண்ணினாள். அதனால் வெளி உலகத்திற்கு தெரியாதபடி கணவன் மனைவி போல் வாழ்ந்து வீட்டு வேலைகள், இல்லறப்பணிகள், கணவனுக்குரிய பணிவிடை மட்டும் செய்து வாழ்ந்து வந்தாள். திருநீலக்கண்டரோ தன் ஆசையால் மனைவியிடம் சென்றார். அதை விரும்பாத அவள், எம்மை தீண்டாதீர், திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்று கூறினாள். எம்மை என்று கூறியதால் இனி எந்த பெண்ணையும் என் மனதாலும் தீண்ட மாட்டேன் என்று முடிவு செய்தார். அன்று முதல் இருவரும் எந்த ஒரு தாம்பத்தியமும் இன்றி கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்தார்கள். கற்பில் சிறந்தவளான திருநீலக்கண்டரின் மனைவி தன் கணவருடன் சேராமல் மற்ற பணிகளை எல்லாம் அன்புடன் செய்து வந்தாள். இருவரும் ஒரே வீட்டில் துறவரம் பூண்டு வாழ்ந்து வந்தார்கள். ஆண்டுகள் கடந்தது. இருவரும் முதுமையடைந்தனர். ஆனாலும் இறைவன் மீது கொண்ட அன்பில் அவர்கள் சிறிதும் தளரவோ சரிந்து சாயவோ இல்லை. இவர்களின் வைராகிய நெறியை சோதிக்க, அவர்களின் தன்மையை உலகிற்கு உணர்த்த சிவபெருமான் சிவயோகி வேடம் எடுத்து கையில் திருவோடுடன் திருநீலக்கண்ட குயவனார் வீட்டிற்கு வந்தார். அவரை முறைப்படி வழிபட்டு உபசார பூஜைகளை விருப்பத்துடன் செய்தார். பிறகு சிவயோகியாரை பார்த்து, எம்பிரானி, அடியேன் தங்களுக்கு செய்ய வேண்டிய பணி யாது என்று கேட்டார். அன்பனே, நான் தருகின்ற இந்த திருவோட்டை பத்திரமாக வைத்து நான் திரும்பி வந்து கேட்கும்போது திருப்பி தர வேண்டும் என கூறி திருவோட்டின் மகிமையை சொல்லி அதை பத்திரமாக வை என்று சொல்லி சென்றார். சில நாட்கள் கழித்து சிவபெருமான் நீலக்கண்ட குயவனாரின் சத்திய விரத தன்மையையும் மன உறுதியையும் உலகிற்கு காட்ட விரும்பினார். அதற்காக நீலக்கண்ட குயவனார் வைத்திருந்த திருவோட்டை அந்த இடத்தில் இருந்து மறைய செய்தார். முன்போலவே சிவனடியார் வடிவத்தில் வந்தார். சிவயோகியை கண்ட நீலக்கண்டர் அவரை வணங்கி நின்றார். வந்த சிவனடியாரோ, நான் உன்னிடம் தந்த திருவோட்டை கொண்டு வந்து நில் என்று கூறினார். திருவோட்டை எடுப்பதற்காக அதை வைத்த இடத்தில் வந்து பார்த்தார். ஆனால் திருவோடு அங்கு இல்லை. வீடு முழுவதும் தேடினார், கிடைக்கவில்லை. தன் அருகில் இருந்தவரிடமும் தன் வீட்டில் உள்ளவரிடமும் கேட்டார். ஆனால் யாருக்கும் தெரியவில்லை. இவ்வளவு நேரமாகியும் வரவில்லை என்பதால் சிவயோகியார் வீட்டிற்குள் அவரை பார்க்க வந்தார். திருநீலக்கண்டரோ தான் வைத்த இடத்தில் திருவோடு இல்லை, மற்ற இடத்திலும் இல்லை என கூறி என் பிழையை மன்னிக்கும்படி கேட்டார். உங்களுடைய பழைய திருவோட்டை விட புத்தம் புதிய திருவோடு செய்து தருவதாக நீலக்கண்டர் கூறினார். இதை கேட்ட சிவயோகியாரோ கோபம் கொண்டு, எனக்கு பழைய மண் ஓட்டை தவிர வேறு எதுவும் வேண்டாம், நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், உன்னிடம் நான் தந்த பழைய திருவோட்டை கொண்டு வா என முழங்கினார். சிவயோகியார் தந்த திருவோட்டையும் காணவில்லை. புதியதாக செய்து தருகிறேன் என்றாலும் மறுக்கிறார். என்ன செய்வது என்று தெரியாமல் ஏக்கத்துடன் நீலக்கண்ட குயவனார் நின்றார். சிவயோகியாரோ, உன்னிடம் நான் தந்த திருவோட்டை நீ திருடி விட்டாய், இவ்வூரில் உள்ளவர்களிடம் கூறி வழக்காடி நீ திருடியதை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் என கூறினார். நான் திருடவில்லை, உள்ளத்திலும் கள்ளமில்லை என திருநீலக்கண்டர் கூறினார். இதை கேட்ட சிவயோகியாரோ, அப்படியானால் உன் மகனுடன் சேர்ந்து கையை பிடித்து கொண்டு குளத்தில் மூழ்கி சத்தியம் செய், திருவோடு காணாமல் போய்விட்டது என்று நான் விட்டுவிடுகிறேன் என்றார் சிவயோகியார்.
நீங்கள் கூறியபடி செய்வதற்கு எனக்கு மகன் இல்லையே, நான் என்ன செய்வது என்று கூறினார். அப்படி என்றால் குற்றமற்ற உன் மனைவியின் கையை பிடித்து கொண்டு குளத்தில் மூழ்கி சத்தியம் செய் என்றார். நானும் என் மனைவியும் ஒரு சபதம் மேற்கொண்டுள்ளோம். ஆதலால் அவள் கையை பிடித்து கொண்டு சத்தியம் செய்ய என் மனம் அனுமதிக்கவில்லை. நான் வேண்டுமானால் சத்தியம் செய்கிறேன் என்றார். சிவயோகியார் கோபம் கொண்டு, என் திருவோடையும் தர மறுக்கிறாய், மனைவியுடன் சேர்ந்து சத்தியம் செய்ய சொன்னாலும் செய்ய மறுக்கிறாய். எனவே அந்தணர்கள் கூடியிருக்கும் பேரவைக்கு சென்று வழக்கை கூறப்போகிறேன் என்றார். அந்தணர்களின் திருச்சபைக்கு சென்று சிவயோகியார் வழக்கை தொடர்ந்தார். அவர் பின்னால் திருநீலக்கண்டரும் சபைக்கு வந்தடைந்தார். நடந்தவை அனைத்தையும் சிவயோகியும் நீலக்கண்டரும் கூறினர். எல்லாவற்றையும் விசாரித்துவிட்டு சிவயோகி கூறியது போல் மனைவியுடன் சேர்ந்து குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்ய வேண்டும் என தீர்ப்பு கூறினார்கள். திருநீலக்கண்டர் தான் மேற்கொண்டிருக்கும் விரதத்தை திருச்சபையில் சொல்ல முடியவில்லை. அவர்கள் கூறிய தீர்ப்பை ஏற்று வீட்டிற்கு வந்தார். அவர் தம் மனைவியை அழைத்து கொண்டு சிவயோகியாருடன் புறப்பட்டு திருப்புலீஸ்வரம் என்னும் கோவிலுக்கு முன்னால் உள்ள குளத்தை அடைந்தார். அங்கும் தன் மனைவியை தொடுவதில்லை என்னும் சத்தியத்தை காக்கும் வகையில் ஒரு மூங்கில் தண்டின் உதவியுடன் ஒரு முனையை திருநீலக்கண்டரும் மற்றொரு முனையை அவரது மனைவியும் பிடித்து கொண்டு குளத்தில் இறங்கினர். இதை கண்ட சிவயோகியார், நில், உன் மனைவியின் கையை பிடித்து கொண்டு சத்தியம் செய்து கொடு என்றார். அதனால் திருநீலக்கண்டர் வேறு வழியின்றி தன் மனைவியை தொடுவதில்லை என்ற திருநீலக்கண்டத்தின் மீது ஆணையிட்டு செய்திருக்கும் சத்திய விரதத்தையும் முன்பு நடந்த செயல்களையும் உலகத்தவர் பலரும் கேட்கும் வகையில் கூறிவிட்டு திருக்குளத்தில் தன் மனைவியாரோடு மூழ்கி எழுந்தார். அந்த திருக்குளத்தில் மூழ்கி எழுந்தபோது கணவன் மனைவி இருவரும் தங்களுடைய முதுமை கோலம் நீங்கி விருப்பமான இளமை பருவம் பெற்று எழுந்தார்கள். அந்நிலையில் அவர்களை கண்டவர்களெல்லாம் இது என்ன அதிசயம் என்று வியந்து நின்றார்கள். ஆனால் அங்கு சிவயோகியாராக வந்த சிவபெருமானை மட்டும் காணவில்லை. இது என்ன மாயம் என்று எல்லோரும் திகைத்து நின்றார்கள். சிவயோகியாக வந்த சிவபெருமான் வானவீதியில் தம் துணைவியாரோடு ரிஷப வாகனத்தில் காட்சி தந்தார். அக்காட்சியை கண்ட நீலகண்ட நாயனாரும் அவர் மனைவியாரும் சிவபெருமானை வணங்கி பரவசமடைந்தார்கள். சிவபெருமான் திருநீலகண்ட நாயனாரையும் அவருடைய மனைவியாரையும் நோக்கி, ஐம்புலன்களையும் வென்ற அன்பர்களே, இந்த இளமை என்றும் நீங்காத கோலத்தோடு விருப்புடன் எம்மிடத்திலே இருப்பீர்களாக என்று திருவருள் புரிந்து மறைந்தார். பக்தி வைராகிய வலிமையுள்ள திருநீலகண்டரும் அவருடைய அழகான மனைவியும் இறைவன் திருவருளால் சிவலோகம் அடைந்து என்றும் இளமை பெற்று பேரின்பத்தில் மகிழ்ந்திருந்தார்கள். தம்பதிகள் இருவரும் ஆண்டவன் மீது வைத்த ஆணையை மற்றவர் அறியாவண்ணம் கட்டி காத்த திருநீலக்கண்டர் பெருமைக்குரிய சிவனடியார் ஆவார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருநீலக்கண்ட நாயனாரின் கதையை பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்தோம். நாளை மற்றொரு நாயனாரின் சுவாரஸ்யமான கதையை பற்றி பார்க்கலாம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.